A very warm welcome to DJCTV. I'm Aarti Sampath. Film festivals are a wonderful platform for everyone, not just for the people who are aspiring to be filmmakers. Now we have come to 9th Chennai International Documentary and Short Film Festival 2021. Before we move further about the details about this film festival, we have Mr. Danny along with us. Hello, Danny. Hello, hello. So what is the reason you have come here? டுடே காலையில் தான் எங்களுக்கு சொன்னாங்க மார்னிங்கே இந்த 9th ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் எல்லோரும் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வெல்கம் பண்ணாங்க. அப்போ நாங்கள்லாம் கிளாஸ்லாம் எல்லாம் சும்மா வெளியில் வந்துட்டு எல்லோரும் கிளாஸில் இருக்கோம், எல்லோரும் வந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்டார்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, சரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்ன சும்மா படம் போடுவாங்க பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரிஸும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கான்செப்ட்னு ஒவ்வொரு இதை ஒரு நோக்கத்துக்கான ஒரு தெளிவு முறையை கொண்டு வந்துச்சு. அதுக்காக அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி பேசிகிட்டு இருந்த எல்லாரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நார்மல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் ஃபிலிம்ஸ் பார்க்குறதுக்கும் டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு வேறுபாடு பார்க்குறீங்க? நார்மல் ஃபிலிம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும், பெரிய ஸ்க்ரீன் மீன்ஸ் அப்படி எப்படி சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்க முகங்களாக தான் இருக்கும் எல்லாருமே. கண்டிப்பாக இவங்க தான் ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ருக்கும் போது நான் ஒரு ஹீரோவாக இருப்பேன், நீங்கள் ஒரு ஹீரோயினாக இருப்பீங்க, இல்லை உங்கள் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஹீரோ ஹீரோயினாக இருப்பாங்க எல்லாருமே. அது சமூகத்தை சார்ந்ததாக இருக்கிறதா, கரெக்டாக நடக்கிறதா இருக்கும். அவங்க செய்து பெரிய சினிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வைப்பாங்க எல்லாத்தையுமே. இப்போ இந்த அது வந்து அது ஒரு ஸ்டோரியாக ஸ்கிரிப்டாக அப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து நடக்கிற கதையை அப்படியே வந்து தெளிவுபடுத்துறது ஒரு டாக்குமெண்ட்ரியோட வேறுபாடு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்டோரி தான் மெயின் கன்சர்னாக பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ டாக்குமெண்ட்ல ஸ்டோரின்னு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மூவி பார்க்க போகிறீங்களா, இல்லை வேற ஆஸ்பெக்ட்ஸும் பார்க்குறீங்களா? இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, பெரிய ஸ்க்ரீனில் வந்து மூவி, இப்போ மூவி எக்ஸாம்பிள் மூவி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக அந்த இடத்துல கதை வேணும். ஒரு செலிபிரிட்டி வந்து அவங்கள வந்து புக் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, கண்டிப்பாக ஸ்டோரி கேட்காம அவங்க உடனே அந்த இதில் வந்து சைன் பண்ண மாட்டாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே ஸ்டோரி கேட்பாங்க, அவங்களோட ரோல் கேட்பாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரிங்கும் போது ஸ்டோரியும் கிடையாது, இது எதுவும் கிடையாது, அந்த கடை அந்த விஷுவல் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே. அந்த விஷுவல்க்காகத்தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஹிட் அடிக்குது. உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் ஜானர் பிடிக்கும்? ஜானர் பிடிச்சது வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அட்வென்ச்சர்ஸ், அந்த இது மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலில் வந்து அந்த பழைய பீரியடில் நடந்த எல்லாத்தையுமே அதை வந்து பார்க்கும்போது, அப்போ நம்ம வந்து ஒரு எவ்வளோ புக்கு படித்தாலும் 2.5 மணி நேரம் படத்தில் வந்து கரெக்டாக அதை முடிச்சிடலாம். மைண்டில் அப்சர்வ் யார் யாருக்கு என்னென்ன ரோல் என்னென்ன எப்பப்போ நடந்துச்சு வார் இந்த மாதிரிலாம் நடந்தபோது அது கரெக்டாக பிடிக்கும். அட்வென்ச்சர் மூவிஸ் பார்த்தீங்கன்னாவே ஒரு எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு கான்செப்ட் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அது மாதிரி தான். ரெண்டு ஜானர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் இது பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் பெரிய நல்லா ஒரு ஆக்ஷன் மியூசிக் நினைப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்ரி அவ்வளோ வாட்சபிளாக இல்லாமல் இருக்குது, ஆனால் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எவ்வளோ இதுக்கான ஒரு முக்கியத்துவம் அந்த மாதிரி கொடுக்குறீங்க? மியூசிக்கு எல்லாமே வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல். வந்து டாக்குமெண்ட்ரிங்கிறது வந்து இப்போ நான் நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது காற்று அடிக்குது பார்த்தீங்களா, இது ஒரு நேச்சர், நேச்சரோட அது வந்து இன்வால்வ் ஆகும்போது அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஹிட், அது ஒரு ஹிட். நார்மலான மியூசிக்கு அந்த டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் சொல்ல வச்சு இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு, நீங்கள் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்காமலே தான் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதே அந்த வெளியில் இடத்துக்கு போனீங்கன்னா ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக எழுதி கொடுத்தா அதை பார்த்து தான் அவங்க வாசிப்பாங்க சொல்லுவாங்க. இது அதுக்கு பேர் தான் அது வந்து எக்ஸ்ட்ரீம், அது வந்து மூவி, இது வந்து டாக்குமெண்ட்ரி. உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களை ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். மறுபக்கம் இன் அசோசியேஷன் வித் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் லாயலா காலேஜ், பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீடியா ஹாஸ் ஜாயிண்ட்லி ஆர்கனைஸ்ட் த 9th சென்னை இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட்ரி அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பிகினிங் ஃப்ரம் March 3rd அண்ட் லாஸ்டிங் டில் 7th. This documentary and short films will be screened at multiple venues from 10 a.m. to 8 p.m. The film will be screened under 5 sections such as Indian films, international films, films from Tamil Nadu, retrospective, Nishtha Jain, filmmaker and films, Debaranjan. These films are less accessible to common people. The documentaries are scarcely available online and now OTT platforms have paved way for it to watch them on internet. In addition to this, film festival also provides an opportunity to interact with prominent documentary filmmakers in India. Please do avail this opportunity. I am Aarti Sampath along with the cinematographer Ashwati.